சிவன் சிவன் சொல்லிட்டு சிவபக்தராக வந்து அவ்வளோ ஒரு வாட்டி பேசும்போதும் நீ நமச்சிவாயன்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறது, ஃபோனை ஆரம்பிக்கும் போது அப்படி பேசுறதுன்ற அளவுக்கு ஒரு சிவபக்தராக இருந்தவர். ஒரு சிவராத்திரி அன்னைக்கே வந்து அவர் சிவன் கிட்டேயே சரணடைஞ்சிட்டாருன்னு சொல்லலாம். ஒரு ஒரு இறப்பாக பார்த்தா இந்த மாதிரி ஒரு சிவராத்திரி அன்னைக்கு ரொம்ப சாதாரணமாக டக்குன்னு இறந்த ஒரு இறப்பு வந்து ஒரு அவருக்கு பொறுத்த வரைக்கும் அது ஒரு ரொம்ப ஒரு புண்ணியமான ஒரு இறப்பு தான். வயசு தான் இன்னும் அதெல்லாம் ஒரு 20-25 வருஷம் கழித்து வந்திருக்க வேண்டிய ஒரு இறப்பு. அவருடைய நினைப்பு பிரகாரமே வந்து அவர் சிவனையே சரணடைஞ்சார்ந்தால் அது எடுத்துக்கணும். நிச்சயமாக இவ்வளோ நேரம் விவேக் சாரை மேலே போய் பார்த்துருந்தாங்க, ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ நல்ல நண்பர்கள், அவங்க இவ்வளோ நேரம் பார்த்துருப்பாங்க. அந்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன். நிச்சயமாக ஒரு மிக நல்ல மனிதரை, ஒரு மிக நல்ல நடிகரை தமிழ் சினிமா இழந்திருக்கு. குடும்பத்துக்கு என்ன ஆறுதல் சொல்கிறதுனே தெரியல, ஏன்னா அவ்வளோ கூட ஃபேமிலியோடு அவ்வளோ அந்யோன்யமாக இருந்தவர். கடவுள் இவ்வளோ சீக்கிரமாக அவசரப்பட்டுருக்க வேண்டாங்கிறது தான் இதுவாக இருக்குது. நிச்சயமாக அண்ணனுக்கு ஆத்மா சாந்தி அடையணுங்கிறதுலாம் நம்ம சொல்லவே தேவையில்லை. அவ்வளோ நல்லது புண்ணியம் பண்ணியிருக்க அந்த ஏரியா மக்கள் எல்லாருக்கும் அவ்வளோ நல்லதுகள் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த நிச்சயமாக அந்த புண்ணியமே அவரை வந்து அவங்க குடும்பத்தையும் இன்னும் நல்லா பார்க்கணும். குடும்பத்துக்கு பசங்களுக்கு அவ்வளோ புண்ணியத்தை தான் சொத்தாக சேர்த்து வச்சுட்டு போயிருக்காரு. ஸோ நிச்சயமாக ஆண்ட உணர்வுனால இதுக்கப்புறம் குடும்பம் வந்து நிச்சயமாக எல்லா இந்த கஷ்டத்துலேருந்து வெளியில் வரணும்னு சொல்லி நினைக்கிறேன். அண்ணனுடைய ஆத்மா சாந்தி அடைய நானும் சிவனையே நினைக்கிறேன்.